ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜித்து. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பவானி சாகரில் தான் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்துருக்கோம் பார்த்தா, ஃபிஷ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இங்கே நண்டு சொன்னார். ஸோ நண்டு நான் வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ போய் ஃபிஷ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து பார்க்கலாம், வாங்க போகலாம். ரெண்டும் காம்பினேஷன் வேற லெவல் இருக்கு. எனக்கு இந்த வீடு நல்லாவே
சாப்பாடுக்கு நல்லா இது பண்ணாரு. டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் தெரியும், தூக்கி தெரியுது. ஸோ இந்த டேம் மீன், பவானி சாகர் வச்ச டேம் மீன் இது பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மீனுக்கு இதுக்கும் ட்ரை பண்ணிடலாம். இதோ பாருங்க, எடுக்கெடுக்க உறிஞ்சு உறிஞ்சிக்கிற ஒரு இது அதெல்லாம் இல்லை. செம்ம ஃப்ரெஷ். அந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு காரம் எதுவுமே காரம் கிடையாது. பட் ஏன்னா கலர்ஸும் ரொம்ப உரம் இருக்கிற மாதிரி எனக்கு இதாகுது. கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். என்ன ஆனால் டேஸ்ட்டு சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்சம் இனிப்புக்கு அந்த டேஸ்ட்டும் இருக்குது. அந்த டேம் மீன்னால அந்த டேஸ்ட் தனியாகவே தூக்கி தெரியுது. இந்த வீடு இது ரெண்டு இது சூப்பராக இருக்குது. இந்த மீன் மஸ்ட் இங்கே வந்து எங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த டேம் மீன் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படிக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்மளால் அங்கே எடுத்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. கரெக்டான அந்த கடையில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமுக்கு ஆப்போசிட் கடையே அந்த கடை. அந்த பார்க்குக்கு முன்னாடி அந்த கடை இருக்கும். அக்கா கடைன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவாங்க, ஏன்னா அந்த லாஸ்ட் எண்டு கடை அந்த அக்கா தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேம் மீன் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சி. இதோ அந்த கலர் கூட அந்த ஒன்று கையில் இருக்குது, ஏன்னா கலர் அந்த லெவலில் போட்டிருக்காங்க. கலர் தான் வேறு ரொம்ப கூட்டணிங்க கலரு. மித்தபடி டேஸ்ட்டு சூப்பர். டேம் மீன் எனக்கு அது மெயினாக சொல்ல டேம் மீன் தான் மெயினாக நான் சொல்லுவேன். ஏன்னா மீது ரெண்டு மீனுமே எனக்கு ரொம்ப இதான மாதிரி தான் டேஸ்ட் வந்து அவ்வளோவா தூக்கி தரல. அதே மாதிரி குழம்பு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது அந்த லெவல் தான். புளிப்பும் உரம் இல்லாமல் அந்த மீன் வாசம் இல்லாமல் கரெக்டான செட்டில்டான மீன் குழம்பு. மறக்காமல் அங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். பவானி சாகர் யாரும் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இது கூட அந்த கடையை ட்ரை பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் இத்தனை போய் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஈரோடு ஃப்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா, பை பை.